ஆஷஸ் சீரீஸ்க்கான முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்சுக்கான ஆஸ்திரேலியாவுடைய 15 மெம்பர் ஸ்குவாட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி தன்னுடைய டெபியூ டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு. இந்த ஆஷஸ் சீரீஸ் டிசம்பர் 8 தேதி பிரிஸ்பேனில் இருக்கிற கேபில் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஆஸ்திரேலியாவுடைய ஏ ஸ்குவாட்ல ஜோஷ் இக்லிஸ் இருந்தார். அவருக்கு பதிலாக தான் அலெக்ஸ் கேரியை சூஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. இப்போ அலெக்ஸ் கேரி ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் டெஸ்ட் கேப்டன் டிம் பெயினுக்கு பதிலாக தான் உள்ளே வந்திருக்காரு. அவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருக்க போகிறார். டிம் பெயினுடைய ஸ்கேண்டல் இஷ்யூ பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயம் பூதாகரமாக கிரிக்கெட் உலகத்தில் வெடிச்சுது. உடனே டிம் பெயின் தன்னுடைய கேப்டன்சி பதவியிலேருந்து விலகினார். கேப்டன் பதவியிலேருந்து விலகினாலும் ஆஷஸ் ஸ்குவாடில் டிம் பெயின் இருந்தார். அவர் கேப்டன் பதவியிலேருந்து விலகின கொஞ்ச நாட்கள்லேயே இன்னொரு முடிவு எடுத்துட்டார். கிரிக்கெட்டுக்கு நான் கொஞ்சம் பிரேக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டார். அதனால் டெஸ்ட் கேப்டனுக்கான பதவி காலியாச்சு. அந்த இடத்துக்கு உள்ளே வந்தார் பேட் கமின்ஸ். அப்புறமா வைஸ் கேப்டனாக ஸ்டீவ் ஸ்மித் இருக்க போகிறார். இப்போ டிம் பெயின் இருந்த விக்கெட் கீப்பர் பதவிக்கு உள்ளே வந்திருக்காரு அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரி விளையாட போகிற டெபியூ இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் இதுதான். தன்னுடைய டெபியூ டெஸ்ட்டே ஆஷஸில் ஆட போகிறாரு அலெக்ஸ் கேரி. இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்காக லிமிடெட் ஃபார்மெட்டில் 80 மேட்சஸ் மேலே ஆடிருக்காரு. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்சில் ஆடுறது இதுதான் முதல் தடவை. இந்த மாதிரியான பிக் சீரீஸில் தன்னுடைய டெபியூ டெஸ்ட் ஆடுறதை பற்றி அலெக்ஸ் கேரி சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காரு. ஸோ டிம் பெயினுக்கு பதிலாக கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் அலெக்ஸ் கேரி உள்ளே வந்திருக்காரு. இப்போ முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாடை பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவில் பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்க போகிறாரு, ஸ்டீவ் ஸ்மித் வைஸ் கேப்டனாக இருக்க போகிறாரு. இவங்க கூட அலெக்ஸ் கேரி, கேமரூன் கிரீன், மார்கஸ் ஹாரிஸ், ஜோஷ் ஹாசில்வுட், டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, மேர்னஸ் லபுஷக்னி, நேதன் லயான், மைக்கேல் டெசர், ஜெய் ரிச்சர்ட்ஸன், மிச்சல் ஸ்டாக், மிச்சல் ஸ்வெப்சன் மற்றும் டேவிட் வார்னர் இருக்காங்க. இங்கிலாந்து ஸ்குவாட்ல ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஜானி பேர்ஸ்டோ, டொமினிக் பெஸ், ஸ்டுவர்ட் பிராட், ரோரி பென்ஸ், ஜோஸ் பட்லர், ஜாக் க்ராலி, ஹசிப் ஹமித், டேனியல் லாரன்ஸ், ஜாக் லீச், டேவிட் மலர், கிரேக் ஓவர்டன், ஒல்லி போப், ஒல்லி ராபின்சன், கிறிஸ் வோக்ஸ் மற்றும் மார்க்குட் இருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவுடைய ஆஷஸ் ஸ்குவாட்ல டிம் பெயினுக்கு பதிலாக அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பராக வந்திருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள்.